வணக்கம். அரங்க டிவியிலிருந்து நான் உங்கள் அர்ச்சனா. இன்னைக்கு திருச்சி மாவட்டத்தில் துறையூரில் உள்ள ஓங்காரக்குடியிலுக்கு துறையூரில் உள்ள சேகர் ஐயா வந்திருக்காங்க. அவங்க வார வாரம் ஐயாவை பற்றி நிறைய விஷயம் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வாரம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமாங்க. வணக்கங்க ஐயா. வாங்கம்மா. ஓம் அருட்பெருஞ்சோதி அகத்திய சாயினம், ஓம் ராமலிங்க தேவாயினம், ஓம் திருமூல தேவாயினம், ஓம் திருவள்ளுவர் தேவாயினம், ஓம் கரூர் தேவாயினம், ஓம் பதஞ்சலி தேவாயினம், ஓம் ஆறுமுக அரங்கமுகா தேசிய ஆயினம். திருக்குறள் வந்து உலக பொதுமறையாக எல்லா நாடுகள்லேயுமே ஏற்றுக்கொள்ளத்தக்கது. இதுக்கு முந்தைய நூல் வந்து மனுநீதி நூல்னு ஒன்று இருந்திருக்கிறது. அதுக்கு நிவாரணம் ஆனால் அதை விட வந்து என்ன, திருக்குறள் வந்து எல்லா மொழிகளாலும் எல்லா நாட்டவராலும் எல்லா சமயத்தாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒன்று நம்மளை பற்றி, இரண்டு வந்து என்ன இப்படி நம்ம வந்து இந்த ஜென்மத்தை கடைதேற்றோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடியதுன்னா, முதல்ல நம்மளுக்கு வந்து என்னென்ன குணாதிசயங்களை நம்ம வந்து வாழ்க்கையில் ஏற்றுக்கணும், என்னென்ன ஏற்றுக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து அறத்தலை வந்து சொல்லியிருக்கேங்க. இப்போ அந்த புறங்குறாமை, கல்லாமை, அதேலேயே கல்லாமை. கல்லாமை என்பது வந்து கல்வியில் அறிவு இல்லாத ஒரு இது சொல்கிறாங்க. கல்லாமை அப்படிங்கிறது திருடாமை அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. இது மாதிரி வந்து என்னென்னு கேட்டால் புறங்குறாமை, கல்லாமை, கல்லாமை என்னென்ன சேர்க்கணும், தீய நட்பு எப்படி நம்ம வந்து தீய நட்பை வந்து விளக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டால் அந்த பத்து குறள்களில் வந்து தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படணும். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஒருத்தர் வந்து என்னென்ன பக்கத்தில் நம்மளை விட நல்லாவே பழகிட்டு இருப்பாங்க, அவங்க நல்லவங்களும் உங்களும் நம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் என்னென்னா கூட இருந்தே குளிப்பறிக்கிற மாதிரி வந்து கடைசியில் பார்த்தா அதனுடைய விளைவு வந்து வேறு மாதிரி இருக்கும். அது மாதிரி வந்து என்ன வந்து நமக்கு வந்து சொல்லால சொல்லிட்டோம்னு சொன்னால் மனசு ஆறிடும். ஆனால் சொல்லாமல் உள்ளுக்கே வச்சு வஞ்சு தான் அது வந்து கடைசியில் வந்து அதனுடைய பின்னுழைவை வச்சு தான் நம்ம வந்து தெரிஞ்சு கொள்ளப்படியாக இருக்கும். அதனால தான் வந்து ஒவ்வொரு உதலி பத்து குறள்லையும் வந்து என்னென்னா தெளிவாக எதை நம்ம வந்து பின்பற்றணும், பற்றுக பற்றான் பற்று அந்த ஒரு ஜியா பற்றுன்னு வச்சுன்னா எந்த பற்றுதை நம்ம வந்து பற்றணும், கடவுள் திருவடியை மட்டும்தான் பற்றணும், வேறு எதையுமே பற்றக்கூடாது. மற்றது பருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு மீண்டும் பிறவி அதில் வந்து உருவாக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். பிறந்த நல்ல இறைய சிந்தனையில் இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையுமே 63 நாயன்மார்களையும் பார்த்தோம்னு சொன்னால் பெரிய புராணத்தில் ஒவ்வொருத்தரும் வந்து படாத கஷ்டம். இதில் வந்து என்னென்னு கேட்டால் திருஞான சம்பந்தர் பார்த்தோம்னு சொன்னால் இளம் வயதிலேயே வந்து ஞானம் பெற்றார். அவரை வந்து கடவுள் வந்து வருத்தப்பட்டதாக அவருக்கு தெரியலை. அதே மாதிரி வந்து இவர் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் எடுத்துக்கோங்க. அவர் வந்து என்ன சொன்னால் பூலோகத்துக்கு தேவரம் பாடுறதுக்காகவே இறைவனால் அனுப்பப்பட்டவர். அப்போ கீழே வந்து நம்மளும் மானடி பிறவி எடுத்து அவரும் வந்து அந்த கடவுளுடைய பல சோதனைகளுக்கெல்லாம் ஆராயிருக்கார். ஆனால் ராமலிங்க சுவாமிகள் எடுத்துங்க, சென்ற நாட்டும் பதினெட்டாம் நூற்றாண்டுலேருந்து இருக்குங்க. அவர் வந்து நின்று கேட்டான் எவ்வளோ பெரிய வந்து கொடுங்கோளமான ஒரு ஆங்கிலேயர் காட்சி காலத்தில் கூட அவர் ஒரு ஞானியாக இருந்து எல்லாத்தையுமே சாதிச்சிருக்கிறத அவங்க வந்து இந்த அயல் நாட்டவர்களே பெருமைக்குப்படக்கூடிய அளவுக்கு சில நாட பல அற்புதங்களை நிறுத்தியிருக்கோம். அதுதான் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம கண் கூட நம்ம பார்க்குற வடலூரில் எவ்வளோ பெரிய அற்புதங்கள் இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்காக தான் நான் அதன் வழித்தோன்றல் தான் ஆசான். ஆசானம் வந்துருந்தேன் அறப்பணி மருத்துவரை அறப்பணி செய்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து வரைக்கும் என்னென்னு கேட்டால் வந்தவங்க பூராமே கோடிக்கணக்கில் பசி அறிவிக்கான். அரண் வலியுறுத்தலில் பறந்து சொன்னால் அறத்தை கடைபிடிங்க. அறுவா அறத்தால் வேண்டுவதே இன்பம் அப்படின்னார். மறு எதிரெது அந்த வந்து நமக்கு வந்து நிரந்தரமான இன்பம் கிடைக்காது. அறம் செய்யுங்க, ஆசானம் சொல்கிறது தானே. நீங்கள் மூணு நாள் முடிஞ்ச ஒத்தரம் முடிஞ்ச உதவியாக செய்யுங்க. காசுப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க பாயம் அப்படின்னு சொல்லி உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து அவங்களுக்கு வந்து செய்யுங்க. அதுக்காக பொருளாவோ பணமாகவோ கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது என்ன பிரதானம் வந்து பசி. ஆடை இல்லாமல் கூட அரைகுறையாக பார்த்துருச்சுன்னா ஆனால் பசியால் இருக்கக்கூடிய துன்பம் வந்து வருத்தப்படும் போது நம்ம அதை நிவர்த்தி செய்ய முடியும். அது நமக்கு வந்து பிரதி உபகாரமாக நம்மளை வந்து சேரும் அப்படிங்கிறது தான் வந்தேன். பவக்கடல் கடந்த போது பவக்கடல் கடந்து நான் பார்த்தபோது அருகே ஊப்புறு வளங்கொண்டு ஓங்கிய கரையே அப்படின்னு சொல்லி அருட்பெருஞ்சோதியாக உள்ள பல்லவ பிரம்மன் சொல்கிறார். அது மாதிரி வந்து இது வந்து பவக்கடல். இந்த பாவத்தை நம்ம வந்து கடக்கிறதுக்காக தான் மனித பிறவியை கொடுத்துருக்கார். பேகத்தை பாவம் மிகுதியாக ஆக நம்ம மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்துக்கணும். கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனைவராய் தேவராய் செல்லாய் நின்றத்தாவது செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தெழுத்தேன் பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டுகின்று விடுவேன்னார்.
இவ்வளவும் அவங்களே கடந்ததுக்கு அப்புறம் தான் ஞான ஞானம் கிடைச்சது. எடுத்த உடனே வந்து கிடைக்கல. அது மாதிரி வந்து பல கோடி ஜென்மங்களுக்கு முன்னாடி நம்ம செய்த பாவ புண்ணியத்துங்கன்னா புண்ணியத்தின் காரணமாக இந்த புண்ணிய பூமியை நம்ம வந்து மிதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்க. அது ஆசானுடைய திருவருள். ஆசானுடைய திருவழியை பற்றி கொண்டால் நம்முடைய வாழ்க்கை மேலும் புனிதமடையும் என்பதுங்கிறதும் ஒரு அரிய உண்மை. அது மாதிரி வந்து ஆசான் பசிவினையும் மறத்துவார். என்ன மருந்துங்க? இதே மருந்தான், கொடியில் பிரசாதம்தான் மருந்துங்க. இந்த கிளினிக்கில் இருக்கிறது மற்ற இதெல்லாம் வந்து மருந்து கடையில் இருக்கிறதெல்லாம் மருந்து கிடையாது. ஆசான் எழுதி மெய்யறதுன்னு இந்த பிரசாதத்தை யார் யார் சாப்பிட்றாங்களோ அவருக்கு உடற்பெரிய ஹலோ. அது மாதிரி அகன்றவங்கள்லாம் இருக்காங்க. அனுபவத்தை நீங்கள் சொல்கிறதுங்க இங்கே வந்துட்டுருக்காங்க, வருவாங்க, இன்னமும் வருவாங்க. என்ன கேட்டால் அந்த ஒருத்தர் வந்து வயிற்றுவலியில் அவசப்பட்டார். அவர் வந்து என்ன செஞ்சார், குடியில் வந்து ஆசான்ட்ட வந்து சொன்னப்போ இங்கே இருந்துங்க, ஒரு 10 நாளைக்கு 1 மாதம் தங்கியிருந்து சாப்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் இருந்து போனார். பரிசனத்தில் எந்த விதமான மருத்துவமும் இடத்துக்கல பார்த்துங்க. குறைஞ்ச சில நாட்களில் வந்து அவர் வந்து நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு அவர் வந்து சொல்கிறத வச்சு தான் நமக்கு கொஞ்சம் அது வந்து தங்கியிருந்ததும் தெரியாது, சாப்பிட்டதும் தெரியாது, போனது. ஆனால் வந்து என்னென்னு கேட்டால் ஆசான இடத்துல இருக்கும்போது அவர் வந்து அதுக்கு ஒரு பிரதி உபகாரமாக பல விந்த அரிய உண்மைகளை வந்து சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வந்து என்ன கேச்சனா அனுபவக்கத்தை ஐயாட்ட நம்ம வந்து கேட்குறோம். நம்ம எப்படின்னு எனக்கு இந்த கஷ்டங்க, எனக்கு இந்த கஷ்டம் அப்படிமும். அப்போ வந்து ஆசான் வந்து போகிறேன், சரி இவர் வந்து பூர்வ ஜென்ம காலமாக பாவ பண்ணிருந்தீங்க, சரி ரைட்டுப்பா இதுக்கு நிவர்த்தனை கிடைக்கும். முடிஞ்ச உன்னால ஒரு 10 பேர்த்துக்கு சாப்பாடு போட, ஒரு தெருவானை குளிப்போம், முன்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கு 10 பேர்த்துக்கு அன்னதானம்னு இல்லை செய்கிறங்க, மற்ற எந்த கோயிலோ ஒன்றும் கடலில் எங்கே பஸ் ஆண்டோ எங்கேயோ பார்க்கும்போது யார் யார் நோய் நொடிகளால் வருந்தி வருத்தப்படுறாங்களோ அவங்களுக்கு உங்களால் ஏன்றதான அறப்பணியை செய்யுங்க, அது வந்து உங்களுக்கு பிரதிகாரமாக அமையும் அப்படின்ருக்காங்க. அதே மாதிரி வந்து மருந்துங்கிற தலைப்பில் 10 குறள்கள் சொல்லியிருக்காரு. அந்த 10 குறள்கள் பார்த்தோம்னு சொன்னால் அதில் வந்து என்னென்ன கேட்டால் எப்படி நம்ம வந்து உணவு எடுத்துக்கிறோமோ அதுக்கடை வந்து வரைக்கும் அளவுக்கு மீனும் அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி ஒரே வரியில் சொல்லப்படணும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி வந்து எதுவுமே ஒரு லிமிட்டேஷன் இருக்கான். சாப்பிட்டா வச்சுன்னா ஹெவியாக சாப்பிட்றாங்கன்னு வச்சுங்க, நான் படித்தா நெளிச்சிட்டு கொஞ்சம் வேலை புரியாது, மூளை வேலை செய்யாது, அப்புறம் இந்த டைஜஷன் ஆகிற வரைக்குமே கொஞ்சம் மசம் மசந்தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னால் ஃப்ரீ ஆகிடுவாங்க. அந்த மாதிரி வந்து கேட்டால் மருந்து வந்து அளவோடு வந்து அளவரைந்து நம்ம தான் சாப்பிடணும், அதுதான் ஒரு உண்மையான மருந்து தான் அப்படின்னு. அடுத்தது வந்து என்னென்னு கேட்டால் மருந்து வந்து சின்ன நம்ம வந்து செய்த பாவத்தின் காரணமாக நம்ம வந்து மருத்துவ செலவு பண்ணுவோம். பாவம் மிகுதியாகும் நம்மளுடைய பிணையும் வந்து மிகுதி ஆச்சுன்னு சொன்னால் அதை நம்ம வந்து அடுத்தவங்கள்ட்ட வந்து அதை போய் டாக்டர்கிட்ட கொடுத்து நம்ம தத்து பண்ணி சொன்னால் சரியாகும். அதுதான் நம்ம உண்மை. ஆனால் ஆசான் இடத்துல வந்து கேட்டோம்னு சொன்னால் ஆசான் அறப்பன் வேணே அவருங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து யோசனைகள்லாம் சொல்லுவாங்க, எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி எங்களுடைய வியாதிகளும் நீங்கியிருக்கு, வாழ்க்கைக்கும் இது மாதிரி ஒரு வழி காட்டுங்க அப்படின்னு சொல்லி தினைக்கும் வந்து உளுந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆசான் ஆசீர்வாதங்களார் அதுபோன்ற எல்லாரும் இதே வந்து ஆன்மீக நெறி பின்பற்றுவதற்கு ஆசான் வந்து ஒரு கேட்வே. இப்போ என்ன தான் பிஇ படிச்சிருந்தாலும் கேட் எக்ஸாம் பாருன தான் சொல்லணும், அப்போ தான் வந்தவங்க இந்த எலிஜிபிலிட்டி கவர்மெண்ட்டுக்கு. அந்த மாதிரி வந்து ஆசான் வந்து ஆன்மீகத்துடைய நுழைவு வாயில். ஆன்மீகத்தில் வந்து போகணும் அப்படின்னு ரொம்பப்பட்டாங்கன்னா ஐயாகிட்ட வந்தால் மட்டும்தான் போக முடியும். ஏன்னு கேட்டால் வள்ளல் பெருமானாருக்கு அப்புறமே ஐயா தான் ஆசான் தான் அடுத்ததில் வந்து ஒரு ஞான வாயில். அடுத்து அவருக்கு நான் அவர் சொல்லக்கூடிய இதில் நம்ம வந்து உள்ளம்பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் வள்ளல் குவாரனாருக்கு வாய் கோபுர வாசல்னார். அப்போ வந்து ஆசான் திருவருள் மொழிந்தால் அவர்களுக்கு வந்து பிறவி பயனை வளரலாம், அவரை பின்பற்றலாம். பற்றுக பற்றான் பற்றற்ற அப்பற்றை பற்றுக பற்றுவிட இருக்குது. யார் பற்றுனா பற்றணும்னு சொன்னால் இறைவனுடைய திருவழியை பண்ணலாம். இறைவனுடைய நம்ம டைரெக்டாக போய் பற்றணும்னு சொன்னால் ஆசானுடைய வயது மூலமாக நம்ம அதை திருப்பிட்டோம். ஆசான் அந்த வழிமுறையை சொல்லுவாங்க, இதை செய்யப்பா, இதை இப்படி செய்யப்பா, இதை இப்படி சொன்னால் அதெல்லாம் செய்யாமல் நாம் டைரெக்டாக தியானம் பண்ண போகிறோம், நாங்கள் டைரெக்டாக முத்தியடைய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னு சொன்னால் நம்மளுடைய பூர்வ ஜென்மபுலன் வள்ளலார் பெருமான் மாதிரி நம்ம வந்து பூர்வ ஜென்மபுலத்தை புண்ணிய செஞ்சிருந்தோம்னு சொன்னால் ஆசை நான் வள்ளலார் பெருமானே சொன்னாங்க கடை விரித்தேன் கை கொள்வார் யாரும் இல்லை அப்படின்னாங்க. எவ்வளோ உபதேசம் நம்மளோட வந்து தொண்டு சென்றவங்கள்லாம் வள்ளலாரில் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் சுத்த வட்டாரத்துலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வள்ளலார் பெருமானுக்கு நெருக்கமாக
உதவி செஞ்சோம். அரப்பணிக்கு உதவி நம்மளை மாதிரி உதவி செஞ்சு உடல் உழைப்பும் பொருள் உதவியும் செஞ்சேன். நிறைய பேர் வந்து அங்கே தான தர்மங்கள் செஞ்சேன். இன்றைக்கும் அந்த கவர்மெண்ட் ஆக்கிரமிப்புலாம் நடந்து நல்லபடியாக நடந்து கொண்டு இருக்கேன். ஆனால் வந்து என்னச்சேன்னா, யார் கடை உழைத்தேன் கை கொள்வார் யார் இல்லைன்னா ஆசானே சொல்லிட்டார், திராவணிக சுவாமிகளே சொல்லிட்டார். ஏன்னு கேட்டால் அவரோட சொன்ன கருத்துக்களை பின்பற்றுறதுக்கு வழிபடுத்துன்னா, நம்மளை மாதிரி அன்பர்கள் இருந்தாலும் ஜென்மத்தை கடத்துட்டுறதுக்கான உண்டான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. அது மாதிரி வரைங்க, அந்த காலத்தில் வந்து பெண்பார்ப்புலவர்களும் ஔவையார் மாதிரிலாம் பெண்பார்ப்புலவர்களும் வந்து முத்தியடைஞ்சிருக்காங்க. ஆண்கள் மட்டும் கிடையாது, ஆண்களோட பவர்ஃபுல்லே பெண்களுக்கு தான். ஆசா நிறையா மீட்டிங்கில் வந்து சொல்லியிருக்காங்க, பெண்களை வந்து ரொம்ப உயர்வாக பேசுவாங்க, கற்பனை பண்ணுற கடவுளுக்கு நேர மாதிரி சொல்லுவாங்க. அவ்வளோ தூரம் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்னா ஒவ்வொரு மீட்டிங்லேயுமே வந்து பெண்களை உயர்த்தி சொல்லுவாங்க. நாங்கள் மேலே நினச்சேன்னா பரவாயில்ல, இவ்வளோ தூரம் மட்டும் சொல்லியிருக்காங்கன்னு. அவங்களும் வந்து என்னென்னு கேட்டால், ஆண்களை விட வந்து முக்கியம் வயிறுக்கு அந்த காலத்துலேருந்தே பெண்பார்ப்புலவர்கள்லாம் நிறைய நீதி நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க. அது என்ன சொன்னால், காரைக்காலம்மையார் ஔவையார் இவங்களாம் வந்து என்ன சொன்னால், பெண்களாக இருந்து ஜென்மத்தை கடத்திட்டு வந்துங்க. அதுபடி பார்க்கும்போது வந்து எல்லாருக்கும் நல்ல அரிய வாய்ப்பு காத்திருக்கிறது. ஆசான திருவருளை வணங்குவோம், ஆசி பெறுவோம், அதன் வழிபடுப்போம். நன்றி குறைவடி பெறுங்க, நன்றி வணக்கம்.